ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என்று உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி ஓடோடி வந்தேன். நேற்று உன் துணை என்னாலே வந்தார். அவருடைய மனதில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த மாற்றத்தை உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்பதை உன்னிடம் சொல்லவே நான் உன்னை காண வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நீ எதை நினைத்தாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன். யாரோடு நீ சேர்ந்து வாழ வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னிடம் பேசுவதற்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. சாயப்பா, நான் செய்ததை மன்னித்து என் துணையை என்னோடு கொண்டு போய் சேருங்கள் என்று உன் துணை என் துவாரமாகியில் கோரிக்கை வைக்கிறார். அவர் செய்த தவறுகளை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள். வாழ்க்கையில் மனம் என்பது சில நேரங்களில் தடமாறதான் செய்யும். அந்த மனதை உருளைப்படுத்தி உனக்கு எது தேவையோ அதை உறுதியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் துணை தான் செய்த தவறுகளை என்னிடம் சொல்லி கண்ணீர் விட்டுவிட்டார். சாயப்பா, நான் செய்த தவறுகளை மன்னித்து என் துணையை என்னோடு கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்கிறார். உறுதியாக சொல்கிறேன், யாருடைய மனதும் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. சில சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கும் போதுதான் தெரிகிறது. முன்னால் தான் சந்தோஷமாக இருந்தோம், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நினைக்க தோன்றுகிறது. இப்பொழுதுதான் அது உன் துணைக்கு புரிந்திருக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், அவர் மனம் திருந்து விட்டார். சில சில சங்கடங்களும் துன்பங்களும் அவருக்கு இப்பொழுது அதை புரிய வைத்திருக்கிறது. எதை நாடி சென்றாரோ அதிலிருந்து அவர் இப்பொழுது பின்வாங்கிவிட்டார். உறுதியாக மீண்டும் உன்னோடு சேர்ந்து வாழ நினைக்கிறார். நம்பிக்கையோடு இரு, அவரே உன்னை தேடி வருவார், உன்னோடு பேசுவார். நீ மீண்டும் சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு. அவருடைய மனதில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மீண்டும் நீ இழந்த சந்தோஷத்தை மீட்டு தரும் என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பல துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று கர்மா இருந்தால் அதை நிப்பாட்ட யாராலும் முடியாது. அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதை விதிப்பிரகாரம் அனுபவித்துதான் தீர வேண்டும். என்னுடைய துவாரமாகியை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களுக்கு அத்தனை இன்னல்களையும் நான் உள்வாங்கி கொண்டு அவர்களுக்கான சந்தோஷத்தை நான் உறுதியாக திருப்பி கொடுப்பேன் என்பதனை மனதார் உணர்ந்துகொள். உன் நிலையும் உன் துணை நிலையும் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. யாரோ சொல்கிறார்கள், எதையோ சொல்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு உன் துணை உன்னை விட்டு சென்றதென்னோ உண்மைதான். இப்பொழுது அவரே அதிலிருந்து மனம் திருந்தி உன்னோடு சேர்ந்து வாழ நினைக்கிறார். நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறும். உன் துணையே உன்னை நாடி வந்து பேசுவார், உன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ்வார். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.